வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவர் சேனல். அதே டாபிக் தான் நம்ம அந்த டாபிக்ல பார்ட் 1 சீசன் 4 பார்க்க போறோம். இதுல வந்து ரிமைனிங் பார்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த பார்ட்ல நான் டிக் பண்ண போறேன். நான் பேசிக்கா எடுத்துட்டு வந்துருக்கேன். இருக்க சில பேசிக்லாம் நீங்க பாக்கிறது இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, லாஸ்ட் வீடியோஸ் அப்படினா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் நடத்துறது புரிஞ்சுட்டே வரும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுத்துருக்க மாதிரி அசிஷியல் டிஸ்கிரிப்ஷன் பாக்கிற என்னோட சேனல் வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து நீங்க ஃப்ரீயா கேட்கலாம். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். என்னோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னங்கிறத ஒவ்வொரு செஷன் அவன் சேர்த்துறேன். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப எலாபரேட் ஆகும். சும்மா நானே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன், சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அப்படி ஓகேவா. ஸோ கலாப்ஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம சம்ஸ்கிருத் டேரெக்டாக போல வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் செஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ரீமார்க்னால ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செப்டிங் பி டேஷ் இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டீமார்கன் லா. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செப்டிங் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இப்போ கரெக்டாக பார்ப்போமா. இப்போ பாருங்கள் ஏ யூனியன் பியில் காம்ப்ளிமெண்ட், ஏ யூனியன் பி என்ன 1, 2, 3, 4, 5 நான் காம்ப்ளிமெண்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது எதோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அந்த காம்ப்ளிமெண்ட்டு யூனிவர்சிட்டி வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருந்தால் அதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்போ ஏ யூனியன் பியை வந்து 1, 2, 3, 4, 5 இருக்கா, இந்த 1, 2, 3, 4, 5 வந்து யூனியன்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 1, 2, 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5 எல்லாத்தையும் அடிச்சு விட்டோம். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 6ங்கிற ஒரு எலமெண்ட் மட்டும் கிடைக்கும். அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுக்கான வேல்யூ என்ன நம்மளுக்கு 6 ஓகேவா. அப்புறம் ஏ காம்ப்ளி இங்கே 6 வந்துருச்சு ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு. அப்புறம் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணுமா. ஏ காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பாருங்க, ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது யூனியன் மைனஸ் ஏ, யூனியன்லேருந்து ஏவை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், ஏ வேல்யூ யூனியன்லேருந்து மைனஸ் பண்ணணும். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 பேலன்ஸ் என்ன இருக்குது 5, 6 அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட் இருக்குது. இதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன, யூனியன் மைனஸ் பி, யூனியன்லேருந்து பியோட வேலையை மைனஸ் பண்ணணும். 3, 3, 4, 4 எடுத்துடணும். 5, 5 அப்போ 3 வேலை எல்லாத்தையும் எடுத்துடுமா. நம்ம மூணு தான் எடுத்துக்கணும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1, 2, 6 மூணே மூணு நாள் ஒன்று தான் இருக்குது. 1, 2 அப்புறம் 6. அப்போ பி காம்ப்ளிமெண்ட்னா 1, 2, 6 இதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள் ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதணும், 5, 6 இன்டர்செக்டிங். பி காம்ப்ளிமெண்ட் என்னது, 1, 2, 6 ரெண்டுத்துல இருக்க காமன் எலிமெண்ட் என்னது, 6. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 6 is equal to 6 ஆன்சர் கிடச்சிருக்கா. அப்போ என்ன சொல்லுது, ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவலாக இருக்கா, ப்ரூவ் பண்ணியாச்சா. இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொருத்துக்கும் ப்ரூவ் பண்ண சொல்லி 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 கொடுப்பாங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டு இந்த ஆன்சர் எப்படி வச்சுக்கிற ஒரு டெரிவேஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து எதுக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா ஏக்கும் பொருந்தும் பிக்கும் பொருந்தும் ஓகேவா. அதனால ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூனியன் இருக்கிற இடத்துல ஏன் இன்டர்செக்டிங் வச்சுன்னு கேட்டிங்கன்னா இது ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் தனியாக பிரிக்கிறப்ப நம்ம சேர்த்து எழுதுறப்ப நம்ம ஒன்றா நம்ம இன்டர்செக்டி ஒன்றா நம்ம காம்ப்ளிமெண்ட் தேச்சு. ஸோ ஏ யூனியன் பிங்கிறது நம்ம எழுதுறப்ப நம்ம ஒன்றா காம்ப்ளிமெண்ட் போட்டாச்சு. இதே நம்ம தனித்தனியாக ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் போடுறப்ப தனித்தனியாக இருக்கப்போ நம்ம தனியாக பிரிச்சிருக்கணும், பிரிச்சு சேர்க்கணும்ல. அப்போ யூனியனுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பிரிஞ்சு தானே இருக்கும், அப்போ அது இன்டர்செக்டிங்காக மாற்றிடணும் அவ்வளோதான். இதுதான் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்க்கான ஆன்சர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். செகண்ட்கான வந்து ஏ இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏ இன்டர்செக்டிங் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே லா மாதிரி தான், இதே மாதிரி தான் இதுவும் என்ன இந்த இடத்துல இங்கே இதை வந்து எங்கள் யூனியனாக எப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வந்து வித்தியாசம். பாருங்களேன் இப்போ ஏ இன்டர்செக்டிங் பி, ஏ பி இன்டர்செக்ட் பண்ண என்ன கிடைக்கிது, 3 and 4 கிடைக்குது. 3, 4 யூனிவர்சிட்டி மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1, 2, 5, 6 இதான் கிடைக்கும். 1, 2, 5, 6 இது கிடைக்குதா. அடுத்து ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன கிடைக்குது, 5, 6 யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன கிடைக்குது, 1, 2, 6 அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 1, 2, 5, 6
இங்கே என்ன கிடைக்குது எடுத்து யூனியன் பண்ணால் 1, 2, 5 அப்புறம் 6 அப்போ ரெண்டும் பங்கு ஈக்குவலாக இருக்கா. இதுதான் வந்து டி மார்கன்ஸோட செகண்ட் பார்ட் இது, செகண்ட் லா இது. தேர்ட் லா ஃபோர்த் லா இப்போ சொல்கிற பாருங்களேன், அடுத்து தேர்ட் லா ஃபோர்த் லா போவோம். தேர்ட் லா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ பி ஏ மைனஸ் சின்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், ஏ மைனஸ் பி இன்டர்செக்டிங் ஏ மைனஸ் சி. இந்த லா தேர்ட் லா, இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஏ மைனஸ் பி யூனியன் சி அதுக்கான வேல்யூ கிடைக்கும்ல, இங்கே இருக்கக்கூடிய செட்டு, இங்கே இருக்கக்கூடிய செட்டை நம்ம வந்து என்ன கிடைக்கிறோம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கரெக்டாக இல்லைன்னு பார்ப்போமா. இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சி, பி யூனியன் சி நம்மளுக்கு என்ன இருக்குது, 3, 4, 5, 6 இருக்குது. 3, 4, 5, 6 ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் வித் சம்திங் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஏடைய வேல்யூ மட்டும்தான் இருக்கணும், பியோடைய வேல்யூ மைனஸ் பண்ணுறோட வேல்யூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா. அப்போ வந்து ஏ மைனஸ் பி யூனியன் சியில் ஏ மட்டும்தான் இருக்கணும், பி யூனிவர்சிட்டி வேலையும் இருக்கக்கூடாது. பி யூனிவர்சிட்டி என்ன இருக்குது, 3, 4, 5, 6 இருக்குது. ஒன்ல என்ன இருக்குது, 1, 2, 3, 4 இருக்குது. 3, 4 எடுத்துகிட்டு வேலன்ஸ் என்ன இருக்கும், 1, 2 இருக்கும். அப்போ 1, 2 இல்லையாச்சா, ஏ மைனஸ் பி இன்டர்செக்டிங் ஏ மைனஸ் சி. இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி நம்ம பண்ணணும், ஏ மைனஸ் பியில் வந்து பண்ணணும்னா நம்மளுக்கு ஏடைய வேலையை மட்டும்தான் இருக்கணும், பியோடைய வேலையை ஏழில் இருக்கக்கூடாது. ஏழில் த்ரீ, பியில் என்னென்ன வேலை இருக்குது, 3, 4, 5 இருக்குது. 3, 4, 5 வந்து இங்கே ஏழில் இருக்கக்கூடாது. 3 இங்கே இருக்கா, இருக்கு. அப்போ 3 வேண்டாம். 4 இருக்கா, 4 இருக்குது. 4 வேண்டாம், அவ்வளோதான். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1, 2 இருக்குது. 1, 2 இன்டர்செக்டிங் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சி பார்த்தீங்கன்னா, சி ஏ மாடி மேட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், சியோட வேலையை இருக்கக்கூடாது. சியில் என்னென்ன இருக்குது, 3, 4, and 6 இருக்கா. இப்போ பாருங்கள், 3 எடுத்தாச்சு, 4 எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாங்க, ஏன்னா இங்கேயும் 3 இருக்குது, 3 எடுத்தாச்சு. 4, 5 இல்லை, 6 3 இருக்குது, 3 எடுத்தாச்சா. அடுத்து 5 இருக்குது, 5 அங்கே இல்லை, 6 இருக்குது, 6 அங்கே இல்லை. அப்போ பேலன்ஸ் என்ன, 1, 2, and 4 இருக்குது. 1, 2 அப்புறம் 4. அப்போ எழுத்து எழுதிக்கோங்க, 1, 2, 4. இப்போ ரெண்டு பேர் இருக்குது காமன் எலிமெண்ட்ஸ், அதாவது இன்டர்செக்டிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அப்போ எடுத்து எழுதணும். 1, 2 1 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 4 இல்லை, அதனால் எழுத தேவையில்லை, அவ்வளோதான். அப்போ இது என்ன ஸ்டேட் பண்ணுது, ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத இது ப்ரூவ் பண்ணுது, அவ்வளோதான். இது தேர்ட் லா. லாஸ்ட் லா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி இன்டர்செக்டிங் சி. எனக்கு பார்க்குறேன், ஏ மைனஸ் பி இன்டர்செக்டிங் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இதுதான் ஃபோர்த் லா. இது இப்போ பாருங்கள், பி இன்டர்செக்டிங் சி நம்மளுக்கு என்ன வழி இருக்குது, 3 and 5 இருக்குது. 3 and 5 இதுலேருந்து தூக்கணும். 3 இருக்குது, 5 அங்கே ஏ கிடையாது. அப்போ 5 வந்து எதை தூக்க தேவையில்ல, 3 இருக்குது. ஸோ 3 தூக்கிடணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1, 2, and 4 இருக்குது. 1, 2 அப்புறம் 4. ஏ மைனஸ் பிக்கான வேலையை நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1, 2 அது இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல, அதனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். ஏ மைனஸ் சிக்கான வேலை என்ன கிடச்சிருக்கு, 1, 2 அப்புறம் 4. இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும், சரியா. இப்போ யூனியன் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1, 1, 2, 1 இருக்குது. ஸோ 1 எழுதிட்டேன், 2, 2 இருக்குது, 1, 2 எழுதிட்டேன். யூனியன்னாலே நம்ம எல்லாமே எழுதணுங்களா. அடுத்து இங்கே 4 இருக்குது, 4 எழுதியாச்சு. அப்போ அப்போ பாருங்கள், இந்த இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ இந்த லா என்ன சொல்லுது, ஏ மைனஸ் பி யூனிட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்டிங் பி மைனஸ் சி. அப்போ இதை வந்து இது கரெக்டாக, அவ்வளோதான். இதுக்கான இதான் வந்து டி மார்கன் லா, 4 ரூல்ஸ் இருக்குது, 4 லாஸ். இதை வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லாஸ்க்கு வந்து போ, நெக்ஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்க்கு வந்து போகலாம். வந்து ஏ சிமெட்ரி பி இஸ் ஈக்குவல் டு வி சிமெட்ரி ஏ அப்படிங்கிறது சிமெட்ரி டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், சிமெட்ரி டிஃப்ரென்ஸுங்கிறது ஏ சிமெட்ரி இப்படி ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏ சிமெட்ரி பிங்கிறது எதாவது சொல்லியிருக்கு அப்படின்னு எலாபரேட்டாக ஒரு டெஃபினேஷன் நான் வந்து முன்னாடி இருக்க வீடியோஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சேஷனில் போனால், ஏ சிமெட்ரி பி இஸ் ஈக்குவல் டு வி சிமெட்ரின்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து ரெண்டு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ப்ரூவ் பண்ணுவோமா, இக்மெண்ட்டை போட்ட ஸ்டேஷனில் வந்து கன்வீனியன்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஏ சிமெட்ரி பி அப்படி என்னது, ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ சிமெட்ரி பிக்கான வேல்யூ கண்டுபிடிப்போமா. ஏ சிமெட்ரி பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பி. அப்போ ஏ யூனியன் பி என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, 1, 2, 3, 4 அப்புறம் 5 மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பிக்கான வேல்யூ என்னது, 3 and 4. அப்போ ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பிக்கான அர்த்தம் என்ன, ஏ யூனியன் பியில் ஏ யூனியன் பி மட்டும்தான் இருக்கணும், இப்போ ஏ இன்டர்செக்டிங் பி இருக்கக்கூடாது. அப்போ மைனஸ் பண்ணிவிடுவோம், மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன அமௌண்ட் கிடைக்குது, 1, 2 அப்புறம் 5 கிடைக்குது. அடுத்து பி சிமெட்ரி ஏ, பி சிமெட்ரி ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, பி யூனியன் ஏ மைனஸ்
ஏ யூனியன் ஏ இன்டர்செக்டிங் பி சாரி ஏ பி யூனியன் ஏ மைனஸ் பி இன்டர்செக்டிங் ஏ ஓகேவா. இப்போ ஏ பி யூனியன் ஏ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ யூனியன் பி ஒன்று தான், பி யூனியன் ஏ ஒன்று தான். அப்போ வந்து என்ன ஆன்சர் வரும், 1, 2, 3, 4 அப்புறம் 5 மைனஸ் பி இன்டர்செக்டிங் ஏ இன்டர்செக்டிங் பி ஒன்று தான். அப்போ என்ன வரும், 3, 4 மைனஸ் 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 மைனஸ். அப்போ 1, 2 and 5 இருக்கா, 1, 2, 5. அப்போ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு, 2 ஈக்குவலாக வருது. அப்போ ஏ சிமெட்ரி பி இஸ் ஈக்குவல் டு பி சிமெட்ரி ஏ அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து ரைட் ஆர் ராங்கா ஈக்குவலாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா யா இட் இஸ் ஈக்குவல் தான். ஏ சிமெட்ரி பி இஸ் ஈக்குவல் டு பி சிமெட்ரி ஏ அப்படிங்கிறது ஈக்குவல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி சி, ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி சி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி ஏ இன்டர்செக்டிங் சி, இதுக்கு வந்து இந்த லா இந்த இங்கிட்ட இருக்க ஈக்குவேஷன் வந்து இங்கிட்ட இருக்க ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இதை ப்ரூவ் பண்ணி பார்ப்போமா. ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி சி, நம்மளுக்கு பி சிமெட்ரி சி இப்போ கேட்டிருக்காங்களா, பி சிமெட்ரி சி என்ன வேல்யூ கிடைக்குது, பி யூனியன் சி மைனஸ் பி இன்டர்செக்டிங் சி, இதான் வந்து நம்ம பி சிமெட்ரி சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி நம்மளுக்கான வேல்யூ என்ன, 3, 4, 5, 6 ஓகேவா, 3, 4, 5, 6 மைனஸ் பி இன்டர்செக்டிங் சி என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, 3 and 5 3, 5 இப்போ எடுத்து மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3, 3, 5, 5 மேலன்ஸ் 4, 6 இருக்கா, 4, 6 ஓகேவா. இந்த 4, 6 ஏ இன்டர்செக்டிங் 4, 6 என்ன வரும், ஏடி வரையும் 1, 2, 3, 4 இன்டர்செக்டிங் 4, 6 இடத்துல காமன் எலிமெண்ட்ஸ் என்ன, 4 இருக்கு. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது, 4. அப்போ வந்து ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி சிக்கான வேல்யூ என்னது, 4 தான் ஆன்சர். அப்போ ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி ஏ இன்டர்செக்டிங் சி, ஏ இன்டர்செக்டிங் பி என்னது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஏ இன்டர்செக்டிங் பி வந்து நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4, 5 கிடச்சிருக்கா, 1, 2, 3, 4 அப்புறம் 5 சிமெட்ரி. ஏ இன்டர்செக்டிங் சி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. இப்போ வந்து இடத்துலயே நம்ம காமன் பண்ணோம்னா நம்மளுக்கு எலிமெண்ட் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏ சிமெட்ரி பி இங்கு ஏ இன்டர்செக்டிங் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் சி என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஏ இன்டர்செக்டிங்கிற இடத்துல நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, 3 ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் போக நம்மளுக்கு ரிமைனிங் ஆன்சர் வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். ஏ இன்டர்செக்டிங் பி ஏ இன்டர்செக்டிங் பி சிமெட்ரி ஏ இன்டர்செக்டிங் சி, ஏ இன்டர்செக்டிங் பிக்கான வேல்யூ கிடைச்சிருக்கீங்க இருக்கா, ஏ இன்டர்செக்டிங் சிக்கான வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை சிமெட்ரி பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஏ இன்டர்செக்டிங் பி மைனஸ் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்டிங் பி மைனஸ் ஏ யூனியன் பி அப்படி நம்ம பண்ணோம்னா 3 and 4 கிடைக்கும். ஏ இன்டர்செக்டிங் சி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் ஏ யூனியன் சி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4, 6 கிடைக்கும். இடத்துல கேட்க இன்டர்செக்ட் பண்ணுற எலிமெண்ட் என்ன, 4 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு. ஷார்ட்டாக முடிச்சுட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்டர்செக்டிங் பி இருக்கா, ஏ இன்டர்செக்டிங் பி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்டர்செக்டிங் பி மைனஸ் ஏ ஏ யூனியன் பி பண்ணணும், சரி ஏ யூனியன் பி பண்ணணும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்டிங் சி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஏ யூனியன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் சி பண்ணணும். ரெண்டுத்துல ஆன்சர் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 4 கிடைக்கும். இதுதான் வந்து நான் இந்த அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் ஆகிடுச்சா, அவ்வளோதான். அடுத்து தேர்ட்லாம் இருக்குது. தேர்ட் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ சிமெட்ரி பி ஏ சிமெட்ரி பி சிமெட்ரி சி இஸ் ஈக்குவல் டு ஏ சிமெட்ரி பி சிமெட்ரி சி, இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுது. இதை நம்ம பார்த்த உடனேமே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இந்த ப்ராக்கெட் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மற்ற எல்லாம் ஒன்றே ஒரே விஷயம் தான். அப்போ என்ன இருக்குது, ஏ சிமெட்ரி பி என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஏ சிமெட்ரிக்கான வேல்யூ நம்மளுக்கு என்ன, 3 and 4 சிமெட்ரி சி ஈக்குவல் டு ஏ சிமெட்ரி பி சிமெட்ரி சி நம்மளுக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 4 and 6 அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏஓடைய வேல்யூ இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பிஓடைய வேல்யூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 3, 4 இன்டர்செக்டிங் சிஓடைய வேல்யூ என்னது, சிஓடைய வேல்யூ நம்மளுக்கு 3, 5, 6 ஏஓடைய வேல்யூ என்னதுங்க, 1, 2, 3 and 4 இன்டர்செக்டிங் 4, 6 அப்புறம் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணப்போ நம்ம என்ன கிடைக்கும், ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணால் 3 ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணால் சார் இதில் வந்து நம்ம ஒருத்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏ சிமெட்ரி இந்த வேல்யூவோட சேவ் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் ஏ யூனியன் பி
மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் சி, ஏ இன்டர்செக்டிங் சின்னு வரும். ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் சி, அதே மாதிரி கிட்டோம் ஏ யூனியன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்டிங் சின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் வந்து 4,4 தான் கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் வந்து தேர்ட் லா. இதே மாதிரி தான் ஃபோர்த்து, மொத்தம் மூணுலாம் இருக்குது. இந்த மூணுலாம் இதுவும் இந்த மூணுலாம் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருக்க என்ன டாபிக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன யூனிவர்சல் செட்டு, எம்டி செட்டு, யூனிவர்சல் செட்டு, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன இருக்குங்கிறது. வாங்க இப்போ அந்த டாபிக் வந்து அடுத்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி செட்ஸ் அண்ட் யூனிவர்சல் செட்டுங்கிற டாபிக் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது. இல்லை எம்டி செட் யூனிவர்சல் டாபிக் வந்து ரொம்ப விஷயம் தான். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல் செட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும். நல் செட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், எம்டி செட்டு. எம்டி செட்னா என்னது, ஒன்றுமே இல்லை ஒரு செட்டில். அந்த செட்டை காம்ப்ளிமெண்ட்னா என்ன கிடைக்கும், ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம ஒன்றுமே இல்லாத இடத்த இன்னொரு செட்டில் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு யூனிவர்சல் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் எம்டி செட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், எம்டி செட் இப்படி தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற யூனிவர்சல் செட்டில் மைனஸ் பண்ணால் எம்டி செட்டை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்படி அசோசியல் அப்படி தான் வரும். அப்போ இது வந்து என்ன ஆன்சர், நம்மளுக்கு யூனிவர்சல் செட் தான் ஆன்சர். எம்டி செட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூனிவர்சல் செட், ஓகேவா? இது வந்து ஒரு லா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட் யூனியன் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருப்பாங்க. யூனியன் காம்ப்ளிமெண்ட்னா யூனியனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யூனியனில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் வந்து யூனியன்லேருந்து மைனஸ் பண்ணணும். யூனியன் மைனஸ் யூனியன் என்ன கிடைக்கும், நல் செட் ஜீரோ தான் கிடைக்கும். இது வந்து ஒரு செகண்ட் லாவை கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து என்ன கேட்டுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஏ உடனே ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன கேட்டுருக்கேன், ஏ தவிர மீதி ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்னது, யூனியன் மைனஸ் ஏ, ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் ஏ, அப்போ என்ன நம்மளுக்கு ஆன்சர் வரும், ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு யூனியன்லேருந்து ஏ மைனஸ் பண்ணால் யூனியனோட வேல்யூ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், எதுவுமே கிடையாது. யூனியன்லேருந்து ஏ மைனஸ் பண்ணணும், யூனியனோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 6 ஏட வழி என்ன, 1, 2, 3, 4 அப்போ எல்லாருக்கும் மொத்தத்தையும் நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு யூனியன் மட்டும்தான் இருக்கும். யூனியனோட எலமெண்ட்ஸாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏ யூனியன் ஏ டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியனாக தான் வரும். ஏ டேஷில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மொத்தத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏ டேஷ்ங்கிறத யூனியன் மைனஸ் ஏ, யூனியன்லேருந்து ஏடைய வேலையை எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு 5, 6 எலமெண்ட் இருக்கும். 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 வந்து நம்ம வந்து ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ எலாபரேட்டாக சொல்கிறேன், ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன கிடைக்குதுன்னா 5,6 கிடைக்குது. ஏடைய வேல்யூ என்னென்ன நம்மளுக்கு, அப்போ நம்ம ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஏடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது, 1, 2, 3 அப்புறம் 4. ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு 5,6 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ ரெண்டு யூனியன் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1, 2, 3, 4, 5, 6 இது என்ன வேல்யூ, யூனியனுடைய வேல்யூ. அப்போ நம்மளுக்கான ஆன்சரிங் என்ன வருது, யூனியன் தான் வருது. அப்போ இதுதான் வந்து தேர்டாக சொல்லி கொடுப்பாங்க. தேர்டா இதை பற்றி தேர்ட் லாவாக கொடுத்துருப்பாங்க. இல்லை யூனியன் ஏ மைனஸ் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு யூனியன் காம்ப்ளிமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. யூனியன் காம்ப்ளிமெண்ட் நான் சொன்னேன், யூனியன் மைனஸ் யூனியன் இஸ் ஈக்குவல் டு நல் செட் தான். இங்கேதான் ஆன்சர் வரும். யூனியன் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது யூனியன் யூனியன்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம கிடைக்கிறது ஆன்சர் என்னவாக இருக்கும், யூனியன் மட்டும்தான் இருக்கும். நல் செட்டாக மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஏ யூனியன் ஏ இன்டர்செக்டிங் யூனியன் கொடுத்துருப்பாங்க. ஏ இன்டர்செக்டிங் யூனியன் பார்த்தீங்கன்னா ஏடைய வேலையில் யூனிவர்சல் செட்லேருந்து காமன் யூனிவர்சல் செட்டில் இருக்கு, யூனிவர்சல் செட்டையும் ஏட ஏழுங்கிற செட்டாக இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஏழையும் யூனிவர்சல் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன, 1, 2, 3, 4 இல்லையா, 1, 2, 3, 4 அவ்வளோதான். அப்புறம் 1, 2, 3, 4 தான் எலிமெண்ட்டா. 1, 2, 3, 4ங்கிறது எதோட எலமெண்ட்டு, ஏடைய எலமெண்ட்டு. அப்போ ஏ இன்டர்செக்டிங் யூனியன் என்ன கிடைக்குது, ஏ தான் கிடைக்குது. ஏ யூனியன் யூனிவர்சல் செட் என்ன கிடைக்கிறது, ஏடைய வேலை யூனிவர்சல் செட்டோட யூனியன் பண்ண நம்மளுக்கு யூனியன் கிடைக்கும். அவ்வளோதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இதில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். இதுக்கடுத்து ஃபைனலாக என்ன, இதுக்கடுத்து ஃபைனலாக ரெண்டு டாபிக்ஸ் இருக்கும். ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றில் வந்து கார்டினாலிட்டி கொடுத்துருப்பாங்க. கார்டினாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு செட்டில் வந்து ஃபைனைட் நம்பர்ஸ் இருந்துச்சு, அது ஃபைனைட் செட்னு. அந்த இப்போ வந்து ஒரு ரெண்டு செட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3, 4 இங்கே ஒரு செட்டு, ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிற செட்டில் 1, 2, 3 இருக்குது, ஓகேவா? இது பிங்கிற செட்டு, ரெண்டுத்துலேயும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இதோட டோட்டல் எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னா ஏ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பி
எல்லப்படியும் மற்றாலே கண்டுபிடிக்கணும்னா இதுதான் அதுக்கான ஃபார்முலா ஏ யூனிட் பி கண்டுபிடிக்கணும். இதுவே ஏ இன்டர்செக்டிங் என் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பி கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. இதுபடி நீங்கள் என் ஆஃப் ஏடைய வேல்யூ என் ஆஃப் பியோடைய வேல்யூ என் ஆஃப் ஏ யூனியன் பியோடைய வேல்யூ எழுதுனீங்கன்னா உங்களுக்கான என் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பி கிடச்சிடும். அவ்வளோதான் வந்து என் ஆஃப் ஏங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ என் ஆஃப் ஏன்னு கேட்டிங்களேன் 1, 2, 3, 4 நாலு எலிமெண்ட் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ என்ன வேல்யூ 4. இந்த 4 வந்து இங்கே எழுதிக்கணும். என் ஆஃப் பியில் என்ன இருக்குது 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 எழுதிக்கணும். என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன இருக்குது 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக 7 - 5 நம்மளுக்கு என்ன கிடைக்குது 2 கிடைக்குது. 2 தான் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பிக்கான வேல்யூவாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள் என் ஆஃப் ஏ இன்டர்செக்டிங் பியில் வந்து என்ன எலமெண்ட் இருக்குது 3 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்கு, 4 இருக்குது. அப்போ காமன் எலிமெண்ட்ஸும் 3, 4 ரெண்டு எலமெண்ட் இருக்கா, ரெண்டு எலமெண்ட் தான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 கிடைச்சு கரெக்டாக கிடச்சிருக்கா. இதை வந்து ஃபைனைட் செட்ஸில் வந்து கண்டுபிடிக்கணும். இதுவே இன்ஃபைனைட் செட்ஸில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு போதும். இன்ஃபைனைட் செட்ஸ் ஏ யூனியன் பி பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பியோ ஏ இன்டர்செக்டிங் பியோ கண்டுபிடிக்கணும்னா இன்ஃபைனைட் செட்ஸை இன்ஃபைனைட் செட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்ஃபைனைட் செட்ஸுங்கிறது என்னது இப்போ வந்து 1, 2, 3 டாடா டாட் அப்படி போய்கிட்டே இருக்கும். 4 1, 2, 3 டாடா டாட் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஏ எலமெண்ட் பி எலமெண்ட்டுன்னு இடத்துல இருக்கக்கூடிய காமன் ஏஎன்பி ஏஎன்சிபி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏஎன்பி பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி இது போதும். ஏ இன்டர்செக்டிங் பியோட என் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி போதும். அவ்வளோதான். இதுதான் வந்து இப்படி தான் வந்து இதில் கண்டுபிடிப்பாங்க. வேற ஒன்றும் இதில் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியானது தான் இது எல்லாமே. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கிறத பொறுத்து இதோடைய மாடல் வந்து மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய கமெண்ட் செஷன் இருக்க வாட்ஸ்அப் லிங்க் ஃப்ரீயாகவே நீங்கள் அதை கேட்கலாம். என்னோட சேனலோடைய குரூப் லிங்க் இருக்குது, அதில் கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் அப்படி தான் எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பிடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.